ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தொழில் மேன்மைப்படுறது தொழிலில் விட்ட பணத்தை திருப்பி எடுக்கிறது தொழிலில் தடங்களான விஷயங்கள்லேருந்து வெளியில் வர்றது தொழில் முடக்கங்கள் தீர அற்புதமான வழிபாடு விநாயகர் வழிபாடு இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயசித்தத்தில் நம்ம பார்க்க போகிறோம் விநாயகர் வழிபாடுனாலே சிறப்பான வழிபாடு தான் விநாயகர் வழிபாடு அப்படின்னாலே விக்னங்கள் தீர்க்கக்கூடிய வழிபாடு விநாயகரை வழிபடுறதுக்கு கானாபத்தியம் அப்படின்னு பேர் வீட்டில் எல்லாரும் வழிபடக்கூடிய தெய்வங்களில் விநாயகப் பெருமான் முக்கியத்துவம் வாய்ந்தவர் இன்றைக்கி நம்ம தொழில் முடக்கங்களிலிருந்து வெளிவர தொழிலில் வெற்றியடைய தொழிலில் முன்னேற்றம் உண்டான அற்புதமான வழிபாடு சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி பிள்ளையாக இருக்குது பதினோரு செதர் தேங்காய் உடக்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திருஷ்டிகள் போகும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய முடக்கங்கள் போகும் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் தீரும் யதார்த்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புலப்படும் தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் தொல்லைகள் தீரும் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் நிவர்த்தி அளிக்கக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி இந்த சங்கடஹர சதுர்த்தி பௌர்ணமி முடிஞ்சு நாலாவது நாள் வரும் அன்றைக்கி பிள்ளையாருக்கு செதர் தேங்காய் பதினோரு தேங்காவை சுற்றி கோயிலில் போய் அர்ச்சகர்ட்டை கொடுத்து சுவாமியை பதினோரு தடவை வளம் வந்து அந்த தேங்காயை புறம் உங்கள் கையினாலேயே உடைக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திருஷ்டிகள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தடங்கள் தொழில் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராய்ச்சித்தில தொழில் முடக்கங்கள் தீர தொழிலில் வெற்றியடைய கடன் தீரத்துக்குண்டான அற்புதமான வழிபாடு விநாயகர் வழிபாடு அதனும் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு செதர் தேங்காய் உடைக்கிறதுக்குண்டான அற்புதமான வழிபாடு சாய்ந்தர நேரம் இந்த வழிபாடை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கணும்